கவன ஒரு விஷயத்துல கவனமா இருக்கும் பொழுது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஒரு விஷயத்துல இப்ப வந்து ஒரு ஒரு தோட்டத்துல வேலை பண்றோம், தோட்டத்துல வந்து ஏதோ வந்து களை எடுக்கிறோம் இல்லாட்டி புல்ல வந்து ட்ரிம் பண்றோம், ஏதோ ஒரு வேலை பண்றோம், இது வந்து ஒரு விஷயம். இப்ப வந்து தோட்ட வேலைன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறது எது வேணா வச்சுக்கலாம், தோட்ட வேலை, இது வந்து விஷயம் சரிங்களா, பேசிக்கா விஷயம். விஷயம் இல்லாம கவனம் இருக்க முடியுமா? சாதாரணமா வந்து நம்ம வந்து நம்ம நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அந்த உடம்பா நினைச்சிட்டு இருக்கோம், என்னவோ வந்து செயல் புரிபவரா அந்த கதாபாத்திரம் மாதிரியான ஒரு அசம்ஷனு எல்லாம் மனத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு குழந்தை கூப்பிடுதுன்னா தகப்பனா ஓடுவோம், ஒரு ஒரு அப்பா கூப்பிடுறாருன்னா நம்ம மகனா உடனே அந்த பாவம் கூட மாறிடும். ஸோ இதெல்லாம் விஷயங்கள், விஷயங்கள். இந்த விஷயங்களுக்கு உபயோகப்படுவது என்ன, ஆக்சுவலா வந்து நம்ம கிட்ட இருக்கிற உணர்வு வந்து கவனமா ஓடுது, மகனா ஓடுது அப்பா கிட்ட, நம்ம பையனை வந்து தந்தையா ஓடி போய் பார்த்து என்ன விஷயம் என்ன ஏது அப்படின்னு கவனமா கேக்குது. ஸோ கவனம் தான் எல்லாமுமே சரிங்களா. இப்போ இது இது எல்லாம் வந்து கவனம் தான், இது எல்லாமுமே வந்து கவனம். கவனம்ன்றது என்ன, ஒரு ஒளி மாதிரிங்க. இப்ப இங்க வரோம், ஃபுல்லா திறக்கும் பொழுது இருட்டா இருக்கு, சுவிட்ச் போட்ட உடனே ஒளி பரவுது இல்ல, பொருட்கள் உடனே வெளில தெரியுது இல்ல, அத போல விஷயங்கள் தெரியறதே வந்து கவனத்தினால. உங்க தோட்ட வேலைன்னு ஒரு வேலை வந்து மனசுல ஃபர்ஸ்ட் விஷயமா சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, வெளிச்சம் பரவினா மாதிரி என்னுடைய கவனம், என்னுடைய மனத்துல இருக்கிற கவனம் வந்து சரி இன்னைக்கு வந்து சும்மா இருக்கோமே, இந்த ஒரு 1 hour வந்து ஈவினிங் வெயில் அடிக்குது, அந்த செடியை சரி பண்ணிடலாமே ட்ரிம் பண்ணிடலாமே அப்படின்ட்டு வந்து அதுகிட்ட போறேன் நான். இப்படி இந்த தோட்ட வேலையில என்னுடைய கவனம் அப்படி இறங்குது, புரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து இது வந்து இந்த கவனம் வந்து என்னது, ஆக்சுவலா கவனம் வேலை பாவமா கொண்ட நானா இருக்கு சரிங்களா. தோட்ட வேலை வந்து ஒரு நான் பாவத்தினோட விஷயம் சரிங்களா, இது வந்து நான் பாவத்தினோட விஷயம்.